இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற டென்மார்க் பிரண்டாபதி அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொற்திருப்பாதங்களை வணங்கி கொண்டு அன்னையவள் திருத்தலத்தில் அனைத்தும் அழகே ஆகாயத்தை நோக்கி நிற்கும் அவளின் கருணை மண்ணுலகில் வாழ வந்த உபாசகி தாயாரின் மகிமையினால் உயர்ந்து நிற்கும் வண்ணம் பாரீர். கோயிலின் அழகை காண ஓடி வாருங்கள், கோடி புண்ணியம் வாழ்வில் சேர்க்க தேடி வாருங்கள், தாயிடத்தில் ஆறுதல் பெற நாடி வாருங்கள், எமக்காய் தன்னையே தந்தவளை கண்டு தேறுங்கள், தாயிடத்தில் ஆறுதல் பெற நாடி வாருங்கள், எமக்காய் தன்னையே தந்தவளை கண்டு தேறுங்கள் என்று அன்னையினுடைய அருளையும் அன்னையினுடைய திருவருளையும் குருவருளையும் அடியார்கள் போற்றி பரவுகின்ற ஒப்பற்றமாக இந்த ஆலயத்திலே வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கொடியேறி சிறப்பான திருவிழாக்கள் மகோத்சவம் நடைபெற இருக்கிறது. 29ஆம் தேதி தேர் உற்சவம், அதனை தொடர்ந்து தீர்த்த உற்சவம், இவையெல்லாம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அன்னையினுடைய ஆலயத்திலே அனைத்தும் விசேஷமே, அனைத்தும் அழகே. மகோத்சவத்திலே சிறப்பான உற்சவமாக விளங்குகின்ற தேர் உற்சவத்தில் இருக்கின்ற பல பெருமைகளிலே ஒன்று, வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத பெருமை இந்த ஆலயத்திலே ஒன்று எது என்று சொன்னால், தேரிலே அம்பாள் வருகின்ற அதே நேரத்திலே தேரிலே அம்பாளோடு பக்கத்திலே அன்னை மாதாஜி அபிராமி உபாசகி கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற நடமாடும் தெய்வமும் கூடவே இவர்ந்து வருவது, அம்பாளுக்கு பக்கத்திலே அன்னையும் இருந்து வருகின்ற ஒரு சிறப்பு வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒன்று. தேரே மிகச் சிறப்பானது. அந்த தேர் உற்சவத்திலே குருவும் திருவும் சேர்ந்து வருகின்ற சிறப்பு, மூலத்தெய்வமாக இருக்கின்ற எழுந்தருளி அம்பாளும் அதே நேரத்திலே அந்த அன்னையின் சொரூபமாக விளங்குகின்ற குருவாக விளங்குகின்ற லோகமாதாவாக லோக குருவாக ஆன்மீக குருவாக விளங்குகின்ற அன்னையும் அந்த தேரிலே இவர்ந்து வருவது, மூலத்தெய்வத்தோடு நடமாடும் தெய்வமும் குருவும் திருவும் ஒன்றாக வருவது வேறு எங்கேயும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பாகும். தேரினுடைய பல பெருமைகள் எங்கெங்கு காணினும் தேரினுடைய பல பெருமைகளை நாம் தேடி தெரிவதற்கு இந்த மகோத்சவமும் தேர் உற்சவமும் ஒரு வழியாக இருக்கும் என்பதிலே ஐயம் இல்லை. தேரோடி வர வினைகளெல்லாம் வேரோடு ஓடிவிடும் என்பது தேரினுடைய சிறப்பை குறிக்கின்ற ஒன்று. தேரும் மனித உடலும் ஒன்றுதான், தேர் வேறு மனித உடல் வேறு அல்ல. மனித உடலிலேயும் மூன்று பாகங்கள், இடுப்புக்கு கீழே இருக்கின்ற பகுதி அக்னி மண்டலம், இடையிலே இருந்து கழுத்து வரையும் இருக்கிற பகுதி சூரிய மண்டலம், கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதி சந்திர மண்டலம். அந்த இடுப்பும் அதை நோக்கி இருக்கின்ற பகுதியும் தான் மூலாதாரம், அங்கேதான் அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே எரிந்து கொண்டிருக்கிற பகுதி. அதுபோலதான் தேரும் பீடப்பகுதி, அந்த பீடம்தான் அனைத்தையும் தாங்கி இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கிறது இருதய பகுதியாகிய மனிதனுடைய இடுப்பிலே இருந்து கழுத்து வரையும் இருக்கின்ற பகுதி. அந்த பகுதியிலே தான் இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்திலே தான் இறைவனோ இறைவியோ எழுந்தருளி இருக்கிறார்கள், அதற்கு சிட்டம்பலம் என்று பெயர். தேரிலேயும் பாருங்கள், தேரிலேயும் அந்த நடுப்பகுதியிலே தான் தெய்வம் இவர்ந்து வரும். மேற்பகுதியாக இருக்கிற தேரினுடைய விமானம் பாகைமாலை கீழே தொங்குகின்ற அந்த பகுதியினுடைய மேற்புறம் சந்திரமண்டலம் என அழைக்கப்படும். அது மனிதனுடைய
தலைப்பகுதி போன்றது. அங்கேதான் மூளை சிரசு. இவையெல்லாம் தேரும் மனிதனும் ஒன்றாக இருக்கின்ற தன்மையை காட்டுகின்ற சிறப்பு. தேருக்கு பல சிறப்புகள் உண்டு. இன்றைக்கும் ஆலயங்களிலே தேரோட தொடங்குகின்ற பொழுது பல்லாண்டு பல்லாண்டு பாடி, பல்லாண்டு பரிகம் பாடி அந்த தேர் ஆரம்பமாகும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தில்லையிலே தேரோடாது நின்ற பொழுது சேந்தனாரை அழைத்து வந்து அந்த தேரோடுவதற்காக, சேந்தனார் வந்தால் தேரோடும் என்று இறைவனே அருளி செய்ததன் பயனாக அவர் வந்து பாடத் தொடங்கின உடனேயே அந்த தேர் அசையத் தொடங்கியது. அந்த பல்லாண்டு பாடி, பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு பாடுகின்ற ஒரு உபசார வழக்கத்திலே அந்த முறை இன்றும் இருந்து வருகிறது. மார்கழி மாதத்திலே தேரோடுகின்ற காலத்திலே, மார்கழி மாதத்திலே திருவாசகம் மட்டும்தான் ஓத வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. ஆகையினாலே மார்கழி மாதத்திலே தேரோடுகின்ற சிவனாலயங்கள் போன்றவற்றிலே அந்த காலத்திலே பல்லாண்டு படிப்பது இல்லை. யாத்திரை பத்து, மணிவாசகருடைய யாத்திரை பத்து, இறைவன் யாத்திரை போகின்றான். வாகனத்திலே யாத்திரை போவது போல இறைவன் தேரிலே யாத்திரை போக புறப்படுகின்ற காலத்திலே அந்த யாத்திரை பத்து பாடி அதை தொடக்கி வைப்பார்கள். அதுபோல தேருக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. தேர் எங்களுக்கு அருமையான பல செய்திகளை சொல்கிறது. ஓடுகின்ற தேருக்குத்தான் மதிப்பு. ஓடாமல் இருக்கின்ற தேரை தேர்முட்டியிலே இருக்கின்ற பொழுது யாரும் அதை சீண்டுவதில்லை. ஆனால் தேரோடுவதற்கு முதல் நாள் அந்த தேரை இழுத்து தெருவிலே நிறுத்தி, ஆலயத்துக்கு முன்னாலே வீதியிலே நிறுத்தி, அதை அலங்கரிப்பவர்கள் என்ன, கழுவுபவர்கள் என்ன, சிற்பங்களுக்கு எண்ணெய் பூசி அதை கருங்கல் சிற்பம் போல ஆக்குபவர்கள் என்று பெரிய தடபுடல் தேருக்கு நடைபெறும். ஏனென்றால் அது அடுத்த நாள் ஓடப்போகிறது. அதுபோல மனிதனுக்கு இந்த தேர் ஒரு செய்தி சொல்கிறது. ஏய் மனிதா, நீயும் தேரோடுகின்ற அன்றைக்கு அந்த தேருக்கு எவ்வளவு சிறப்பு, அதுபோல நீயும் ஓடி ஓடி உழைக்கின்ற பொழுதுதான் உனக்கு சிறப்பு. நீயும் ஓடி ஓடி உழைக்காமல் வீட்டிலே முடங்கி கிடந்தால் உன்னை மனைவியும் பிள்ளைகளும் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஓடுகின்ற தேருக்கு மதிப்பு என்பது போல ஓடியோடி உழைக்கிற பொழுதுதான் உனக்கும் மதிப்பு என்பதை அந்த தேர் சொல்லாமல் சொல்கிற செய்தி. அது மட்டுமல்ல, ஊர்கூடி தேரிழுத்தது என்று எல்லாரும் சொல்கின்ற அந்த பழமொழி. ஊரிலே இருப்பவர்கள் தங்களுக்குள்ளே உள்ள வேறுபாடுகளை மறந்து ஒரு நல்ல காரியத்திற்கு எல்லாரும் முயற்சி செய்தால்தான் அந்த தேர் போன்ற பெரிய காரியங்களை நகர்த்த முடியும். ஆகையினாலே வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒற்றுமைப்பட்டு காரியம் செய்வோம் என்பதை சொல்லாமல் சொல்கின்றதாக இந்த தேரினுடைய சிறப்பு இருக்கிறது. தேரோர் சிற்பக்கூடம், தேரிலே அத்தனையும். இப்பொழுது அம்பாளினுடைய ஆலயத்து தேரிலே அனைத்தும் அழகு. அம்பாளினுடைய அத்தனை திருவரலாற்று சிறப்பும் அந்த தேரிலே இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமல்ல, தேருக்கு ஒரு தனி பெருமை என்ன என்று சொன்னால், தேரிலே தெய்வம் இவர்ந்து வருகின்ற பொழுது, இப்போ பிரண்டாபதி அம்பாள் ஆலயம் அபிராமி அம்மன் ஆலயத்திலே தேர் எழுந்தருளி வருகின்ற பொழுது அந்த தேரிலே இருக்கிற தெய்வம், தேரிலே இருக்கிற நடமாடும் தெய்வம் அன்னை அபிராமி உபாசகி அவர்களுடைய அந்த திருக்கண் பார்வை படுகின்ற பொழுது வீதியில் நிற்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு தீட்சை கிடைக்கிறது. அதற்கு சாம்பவ தீட்சை என்று பெயர். சைவராக பிறந்தவர்கள் தீட்சை கேட்க வேண்டும் என்பது ஒரு பொது விதி. அப்படி தீட்சை கேட்காதவர்கள் கூட தூய சைவர்களாக இருக்க முடியும். தேரிலே தெய்வம் இவர்ந்து வருகின்ற பொழுது அந்த தேர் கண்டு மட்டும் அந்த சிறப்பு. தேரிலே இருக்கிற தெய்வத்தை அந்த தெய்வம் பார்க்கும்படியாக ஒரு இடத்திலே நின்றுவிட்டால் போதும், அப்பொழுதே ஒரு தீட்சை கிடைக்கிறது. அதற்கு சாம்பவ தீட்சை என்று பெயர். அந்த தீட்சையினாலே அடுத்த ஒரு வருஷம் வரையும் எங்களுக்கு தீட்சை கேரண்டி இருக்கிறது. அடுத்த வருஷம் அந்த தேரோடுவதற்கு முதல் நாள் சப்பரத் திருவிழா வரையும் அந்த சாம்பவ தீட்சை எங்களை சைவர்களாக வைத்து காக்கின்ற ஒரு பெருமையை தரும். தேரிலே தெய்வம் ஏறுகின்ற பொழுது ஆரோகணம் என்று சொல்கிறோம். சிவப்பு வர்ணத்தோடு ஏறுகின்ற தெய்வம் தேரிலே இருந்து இறங்குகின்ற பொழுது அவரோகணம். சங்கீதத்திலே கூட நாங்கள் ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லுவோம். தேரிலே இருந்து தெய்வம் பச்சை சாத்தி இறங்குகின்ற பொழுது இந்த மண்ணெல்லாம் கழிக்கிறது.
அழித்தல் தொழில் செய்வதற்காக, தீயவர்களை அழிப்பதற்காக, தீமையை அழிப்பதற்காக மட்டுமே புறப்பட்டு செல்கின்ற அந்த தெய்வம் தன் காரியம் முடிந்து இருப்புக்கு வந்த உடனே புறப்பட்டு செல்கிறது. அழித்தல் தொழில் தீயவர்களையும் அசுரர்களையும் அழித்த பிறகு இருப்புக்கு வந்த உடனே அதனுடைய ஆவேசம் அடங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் அதிலே நிறுத்துவார்கள். அப்பொழுதுதான் தேரடி அர்ச்சனை என்று சொல்கிறோம். அந்த அர்ச்சனை செய்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அந்த ஆக்ரோஷம் மெல்ல 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 குறைந்து அதன் பின்னாலேயே சிவாச்சாரியார்கள் பொதுவான ஆலயங்களிலே இங்கே அன்னை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தெய்வத்தினுடைய சாந்தியை வேண்டுவார்கள். தெய்வமே, மண்களிக்கும் பச்சை வண்ணமாக நீ மாறிவிடு, உன்னுடைய அந்த ரௌத்ராகார கோலமாகிய சிவப்பு வர்ணத்தையும் கண்கொண்டு காண முடியவில்லை, ஆகையினால் நீ குளிர்ந்து விடு என்று பச்சை சாத்தி தெய்வத்தையும் குளிரும்படி செய்து அதனுடைய ரௌத்ராகாரத்தை தணித்து கொண்டு பச்சை வண்ணமாக தெய்வத்தை பச்சை சாத்தி அவரோகணம் செய்து ஆலயத்துக்குள்ளே எடுத்து வருகிறோம். அபிராமிப்பட்டர் சொல்வார், தாயே அபிராமி தாயே, கண்களிப்ப கண்டுகொண்டேன் கடம்பா அடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பிராட்டி என்னும் பேரழகே என்று பெருமையாக பேசி அந்த பச்சை சாத்தி இறங்கி வருகின்ற பொழுது மண்களிக்கிறது என்கின்ற அந்த பெருமையை மறைமுகமாக எடுத்துச் சொல்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆலயத்திலே தேர்வடம் பிடிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் அன்னையினுடைய தேர்வடம் பிடித்து இழுக்கின்ற பொழுது அன்னையினுடைய உள்ளத்தில் நாங்கள் இடம் பிடிக்கிறோம். வடம் பிடித்தால் இடம் பிடிக்கலாம் என்கின்ற அந்த மரபு தொடரும் இதனால் தான் வந்தது. அந்த வடம் அம்பாளினுடைய தேரிலே இருந்து அடியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று பக்கம் பக்கமாக நின்று கொண்டு இழுக்கின்ற பொழுது ஒரு முறை ஒருவர் வடத்தை பிடித்து விட்டான் முற்று முழுதாக தாங்களே இருப்புக்கும் வரும் வரையும் வடம் பிடிக்கிறது என்று நினைக்கக்கூடாது. எல்லா அடியவர்களுக்கும் அதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும். சில பேர் இருக்கிறார்கள், தேர்வடம் பிடித்து விட்டால் முடிந்து வரும் வரையும் தாங்களே மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்காமல் வடம் பிடிக்கிறது என்று முண்டியடித்து நிற்பார்கள். அது தவறு. அம்பாளினுடைய தேர்வடத்தை ஒரு முறை தொட்டாலே அதற்குரிய பலன் கட்டாயம் உண்டு. பொதுவாகவே சொல்வார்கள், மூன்று சுற்று சில்லு சுற்றும் வரையும் ஒருவர் வடம் பிடித்தால் போதுமானது. மூன்று சுற்று சுற்றி வரும் வரையும் வடம் பிடித்து விட்டால் அது அம்பாளினுடைய அன்னையினுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கின்ற அந்த பெருமையை ஒவ்வொருத்தருக்கும் தரும். ஆகையினாலே எல்லோருக்கும் வாய்ப்பை தருகின்ற சிறப்பு எங்களுக்கு வேண்டும். பண்டைய காலத்திலே இருந்தே தேருக்கு பெரிய பெருமை உண்டு. எங்களுடைய சங்க காலத்துக்கு முன்னாலேயே தேர் இருந்திருக்கிறது. மன்னர்கள் தேர்ப்படை வைத்திருந்திருக்கிறார்கள். புகழ்பெற்ற ஒரு பழைய பாடல், முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை சென்றறிதும் என்பார். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தேரிலே வருகின்றான். தங்கத்தேரிலே வீதியிலேயே பக்கமாக ஒரு முல்லை கொடி ஒன்று கொழுகொம்பு இல்லாமல் அந்தரப்பட்டு அலைந்து கொண்டு கிடக்கின்ற பொழுது அவனுடைய சான்றாண்மை, அவனுடைய அரிமடம் என்ன செய்கிறது, தன்னுடைய தேரையே அதற்கு கொழுகொம்பாக நிறுத்திவிட்டு அரண்மனைக்கு நடந்து போகிறான். அப்படிப்பட்ட அந்த இரக்கமேத்தையெல்லாம் காட்டுகின்ற முறையாக அந்த தேரினுடைய வரலாறு எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. நால்வகை படையிலே தேர்ப்படை மிக மிக முக்கியமானது. முதலாவது படையும் கூட அந்த தேர்லேயே பலவிதமான தேர், அதிரதம் ரதம் மகாரதம் என்றெல்லாம் அந்த தேருக்கு சொல்வார்கள். தேருக்கு இருக்கிற மிக பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், ஒரு ஆலயத்திலே மகோற்சவம் தொடங்கிவிட்டாலே அந்த மகோற்சவத்திலேயே தேர் உற்சவம் என்பது மிக விசேஷமானது. ஏனென்று சொன்னால் தேர் என்பது மூலஸ்தானமே புறப்பட்டு ஊருக்குள்ளே செல்வது போல. ஆமாம், ஒரு ஆலயத்தினுடைய மூலஸ்தான உயரத்திற்கு தேர் இருக்க வேண்டும். ஆலயத்தினுடைய கோபுரத்தினுடைய உயரத்திற்கு உச்சத்திற்கு ரதம் இருக்க வேண்டும், அதாவது சப்பரம் இருக்க வேண்டும். சப்பரம் அநேகமான பெரிய கோவில்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த கோவில்களினுடைய சப்பர திருவிழா அன்று அந்த சப்பரம் அடுத்த நாள் ஓடப்போகிற தேரை விட மிக உயரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கோவில்களிலே மூலஸ்தானத்தை விட கோபுரத்தினுடைய உயரம் மிக அதிகமாக இருக்கும்.
கோபுரமே புறப்பட்டு ஊருக்குள்ளே, தூலலிங்கமாகிய கோபுரமே புறப்பட்டு ஊருக்குள்ளே செல்வது போல சகோபுரத் திருவிழாவாகிய சப்பரத் திருவிழாவும், அடுத்த நாள் மூலஸ்தானமே புறப்பட்டு ஊருக்குள்ளே செல்வது போல தேர் திருவிழாவும் அமைந்திருக்கும். ஆகையினாலேதான் என்ன இருந்தாலும் கோபுரத்தை விட மூலஸ்தானத்துக்கு சிறப்பு அதிகமல்லவா? ஆகையினாலே அந்த தேர் திருவிழாவிற்கு மிகவும் சிறப்பான பெருமை உண்டு. தேரிலே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் அபிராமி அம்மனுடைய தேரிலே அன்னையினுடைய திருவரலாற்றை குறிக்கின்ற நிறைய சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். அதை பார்க்கின்ற பொழுதே அன்னையினுடைய திருவரலாறு அவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்லப்படும். அபிராமி அம்மனுடைய ஆலயத்திலே இந்த ஆலயம் வளர்ந்த வரலாறு எல்லாம் அதனுடைய பீடத்திலே சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். இப்படி தேரினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். தேருக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், ஒரு உருவக கதையாகவே ஒன்று சொல்வார்கள். ஒரு நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது. வீதியிலே பெருந்தெருவிலே தேர் வந்து திரும்புகிறது. அந்த நேரம் ஊருக்குள்ளே இருந்து குப்பைகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வருகின்ற ஒரு குப்பை வண்டியும் எதிரிலே வந்து விடுகிறது. தேரை தொட்டு இழுக்கின்ற மக்கள் கூட்டத்தையும், அதை பின்னே முன்னே நின்று தள்ளுகின்ற அடியார்களையும், தேருக்கு இருக்கிற சிறப்பையும் பார்த்த உடனே இந்த குப்பை வண்டிக்கு கோபம் வருகிறது. என்னடா இது, இந்த தேர் ஒரே ஒரு நாள் தான் வருகிறது, நாம் நிதமும் வருகிறோம், இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றிக்கொண்டு செல்கிறோம், ஆனால் எம்மக்கு கிட்ட யாருமே வருவதில்லை, மூக்கை பிடித்து கொண்டு தூர விலகி போய் விடுகிறார்கள், ஒரே ஒரு நாள் வருகிற தேருக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பா என்று அது மனம் பொங்கி வாய்விட்டு சொன்னதாக ஒரு உருவகம். உடனே இந்த தேர் சிரித்துவிட்டு சொன்னது குப்பை வண்டியை பார்த்து, ஆமாம் நண்பா, நீ ஒவ்வொரு நாளும் வருகிறாய், ஆனால் நான் ஒரு நாள் தான் வருகிறேன், உனக்கும் நாலு சில்லு எனக்கும் நாலு சில்லு, உனக்கும் இருக்கிறது தெருவிலே தான் வருகிறாய், நானும் தெருவிலே தான் வருகிறேன், ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், உன்னிடம் இருப்பது, உனக்குள்ளே இருப்பது குப்பை, எனக்குள்ளே இருப்பது தெய்வம், அது மட்டும்தான் வேறுபாடு. ஆமாம், உனக்குள்ளே இருப்பது குப்பை, எனக்குள்ளே இருப்பது தெய்வம், மிச்சப்படி வேறுபாடு இல்லை. ஆகையினாலே இந்த கதையிலே இருந்தவங்களுக்கு தெரிகிறது என்ன, உள்ளம் சுத்தமானால், உள்ளத்திலே தெய்வத்தை வைத்திருப்போமே ஆனால் நாங்களும் எல்லாராலும் போற்றப்படுகின்ற தேர் போல ஆகிவிடுவோம். உள்ளத்திலே இருப்பது குப்பையும் தீமையும் இருந்தால் குப்பை வண்டி போல ஒதுக்கப்பட்டு விடுவோம் என்பதையும் இந்த தேர் எங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய இந்த தேர் திருவிழா அம்பாளினுடைய ஆலயத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்றைக்கும் இந்த தேர்முடி காணப்படாது என்று சில பேர், புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள் தேர்முடி காணப்படாது என்று சொல்கிற செய்திகளை நாங்கள் ஊரிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அது தவறு, அப்படி அல்ல. புதிதாக திருமணம், அப்போ ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், புதிதாக திருமணம் செய்து அந்த முதல் கர்ப்பத்தை தாங்கியிருக்கிற அந்த இளம் தாய் ஆலய திருவிழாவிலே வந்து நிற்கின்ற பொழுது அவளும் அவனுடைய புது கணவனும், ரெண்டு பேரும், புது மாப்பிள்ளை பொம்பளை, ரெண்டு பேரும் நிற்கின்ற பொழுது அவர்கள் சுற்றுச்சூழலை மறந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்ற அந்த எண்ணத்திலேயே ஒருவர் முகம் பார்த்து ஒருவர் தங்களுக்குள்ளேயே உலகமாக நிற்பார்கள். ஆனால் பெரிய திருவிழா, தேர் வருகின்ற பொழுது தேர் எங்கேயோ நிற்கும், வடம் எங்கேயோ நிற்கும், அப்படி இழுக்கின்ற பொழுது அரோகரா என்று ஒரு இழுவே, இதுகள் ஏம்பலித்து கொண்டு அல்லது பிராக்கு பார்த்து கொண்டு நிற்கிற நேரம் அந்த இழுக்கிற இழுவே அவளுடைய வயிற்றிலே வந்து சனம் இடித்து விட்டால் அந்த முதல் கர்ப்பத்துக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாதே என்பதனாலே தேர்முடி பார்க்கப்படாது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சில பெண்களுக்கு, கர்ப்பம் சுமந்திருக்கிற பெண்களுக்கு கோயில் திருவிழாவிலே நிறைய மேளச்சத்தம், குறிப்பாக பறை சத்தம், நிறைய பறைகள், அந்த அம்பாளுக்கு பறை சத்தம் என்பது மிக பிரியமானது. அந்த பறை சத்தம் கேட்கின்ற பொழுது சில சமயம் கர்ப்பம் கலங்கி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனாலே என்ன செய்தார்கள், புதிதாக திருமணம், அந்த முதல் கர்ப்பம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனாலே புதிதாக திருமணம் செய்தவர்கள் தேர்முடி பார்க்கப்படாது என்று வீட்டிலே இருத்தி விட்டார்கள். அப்போ அவள் தானே கர்ப்பம் சுமக்கிறாள், அப்போ மாப்பிள்ளையுமே நிறுத்தி விட்டார்கள் என்றால் இதுக்கு நீதானே காரணம். அது மட்டும் இல்லை, ஊரெல்லாம் கோயிலுக்கு போயிடும், அவளுக்கு தனியே இருக்க பயப்படுவாள், ஆகையினால நீயும் சேர்ந்து இரு என்று மாப்பிள்ளையும் பொம்பளையையும் வீட்டிலே இருத்தி விட்டார்கள். அது அந்த காலத்திற்கு
விளக்கம் சொல்லாமல் விதியை மட்டும் சொன்னது. ஆனால் இப்போ அப்படி அல்ல. இப்பொழுது கவனமாக நின்று தேரை தரிசிக்க முடியும் என்றால் தேரையை நன்றாக தரிசிக்கலாம். அது அழித்தல் தொழில் செய்கிறது என்று சில பேர் அச்சப்படுத்துகிறார்கள். இல்லை, அது நல்லதை ஒரு நாளும் அளிக்காது, கெட்டதையும் தீமையை மட்டும் அளிக்கும். திருமணத்திலே இறைவனும் இறைவியையும் சாட்சியாக வைத்து செய்கின்றோம் திருமணம். அப்படிப்பட்ட திருமண நல்வாழ்வை தேரினுடைய மூர்க்கம் ஒரு நாளும் அளிக்காது. கவனமாக நின்றால் தேர் திருவிழா நன்றாக காண முடியும் என்று சொல்லி அன்னையினுடைய ஆலயத்தின் பல பெருமைகளிலே அன்னையினுடைய திருவடி சிறப்பு, அன்னை ஆலயத்திலே வழங்குகின்ற அந்த திருவடி பூசை, இவையெல்லாம் மிகப்பெரிய சிறப்பை உடையவை. இன்றைக்கெல்லாம் எம்மை காக்கவும் எங்கள் பிறப்பின் நோக்கத்தை எமக்கு உணர்த்தி எமக்கு தாய்க்கு தாயாக நெறிப்படுத்தும் தந்தையாக நல்ல குருவாக இருந்து நல்வழி காட்ட வந்த நடமாடும் தெய்வம்தான் அபிராமி உபாசகி அன்னையார். அன்னையை நேரடியாக கண்டு தரிசித்து அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுவதோடு அன்னையிடம் இருந்து அருள்பிரசாதமான தேசிக்கனியை பெற்று தங்கள் நோயை போக்கவும் எத்தனையோ உள்ளங்கள் அதற்காக தேடி வந்து நிற்கின்ற அந்த சிறப்பை பார்க்கிறோம். அன்னையை நேரடியாக சென்று தரிசித்து அன்னையின் திருக்கரங்களினால் சாந்தி நீர், யாக நீர், காவல் தேசிக்காய், விபூதி பிரசாதத்தை பெறுகின்ற பேறு என்பது மிகப்பெரிய பேறாகும். இப்படியாக பெற்றவர்கள் தங்களுடைய மனக்குறை மட்டுமல்ல, தங்கள் குடும்பத்தின் மனக்குறையையும் நீக்கிக் கொண்டு மனதிலே சாந்தியையும் தைரியத்தையும் நம்பிக்கை தருகின்ற பல உன்னத எண்ணங்களையும் கொண்டு அன்னையினுடைய திருவடி பூசைகள் மாதந்தோறும் இடம்பெற்று வருகின்ற பொழுது அதிலே கலந்து பெருமை பெறுகிறார்கள். இவற்றையெல்லாம் கொண்டு விளங்குகின்ற அன்னை மாதாஜி அபிராமி உபாசகி அவர்களின் பொற்பாதங்களில் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.